வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம். நான் பிரேமா கோவிந்தராஜ். ரெண்டு நார்த்தங்காய் எடுத்துருக்கிறேன், மலை நார்த்தங்காங்க. வாங்கி ஒரு வாரம் ஆகிடுச்சு, செய்யணும்னு சொல்லி டைமே இல்லை, நல்லா பழுத்துடுச்சு. இப்போ நம்ம இதை தேவையான சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னா, கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய நாகர்கோவில் சைடில் இது கட்டாய கல்யாண வீடுகளில் பந்தியில் நமக்கு நார்த்தங்காய் பச்சடி வைப்பாங்க. நல்ல ஒரு துவர்ப்பு, கசப்பு, இனிப்பு, புளிப்புன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம நறுக்கியாச்சு, ரெண்டு பழமுமே நான் நறுக்கிட்டேன். இந்த நார்த்தங்காய் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் நல்லா 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நார்த்தங்காய் நல்லா பழுத்துட்டதுனால லைட்டாக கொஞ்சம் இனிப்பாக இருக்குது. இதே நீங்கள் காயாக எடுத்துட்டிங்கன்னா அளவுகள் கொஞ்சம் மாற்றி மாற்றி செய்யணும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கரெக்டான ஒரு நார்த்தங்காய் பச்சடி செய்ய முடியும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்திங்கன்னா வெந்தயம் கருகாது. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கருகிருச்சுன்னா ஒரு கசப்பு தன்மை வரும், அதனால் நமக்கு வெந்தயம் சிவக்கிற அளவுக்கு தான் நம்ம எண்ணெயில் போடணும். இஞ்சி வந்து 1 இன்ச் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதோட நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 200 கிராம் அளவுள்ள பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ நார்த்தங்காவுக்கு 200 கிராம் பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும். கல்லுப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நிறம் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச நார்த்தங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா நிறம் மாறிடுச்சு, இப்போ நறுக்கின நார்த்தங்காயை சேர்த்துக்கலாம். நான் வாங்கின நார்த்தங்காய் லைட்டாக இனிப்பாக இருக்குதுங்க, அதனால கொஞ்சம் காரமெல்லாம் நான் கம்மி பண்ணி தான் சேர்க்குறேன். இதே நீங்கள் காய உள்ள நார்த்தங்காய்னா அதோடய அளவுகளை நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு நம்ம மசாலாக்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 கிலோ நார்த்தங்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 ஸ்பூன் அளவு வரமிளகா சேர்த்துக்கிறேன். 6 லிருந்து 8 ஸ்பூன் அளவு நீங்கள் வரமிளகாத்தூள் சேர்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா நார்த்தங்காய் வந்து காயாக இருந்துச்சுன்னு சொன்னால் நல்ல ஒரு கசப்பு வரும், அதுக்காக காரமும் ஜாஸ்தி சேர்க்கணும், புளியும் ஜாஸ்தி சேர்க்கணும், வெல்லமும் ஜாஸ்தி சேர்க்கணும். நான் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால 4 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். விருந்துனால இந்த நார்த்தங்காய் பச்சடி வந்து நாகர்கோவில் சைடில் ஸ்பெஷலுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பெரட்டி விடும்போது நார்த்தங்காயிலேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். நான் இன்றைக்கி கொடம்புளி பேஸ்ட் ரெடி பண்ணி வீட்டில் வச்சுருக்கேன், அதை தான் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் உங்கள்கிட்ட கொடம்புளி பேஸ்ட் இல்லைன்னா புளி வந்து நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா புளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நம்ம புளி சாதத்துக்கெல்லாம் புளி வந்து எப்படி கெட்டியாக கரைப்போமோ அந்த மாதிரி நீங்கள் கரைச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சி சேர்க்க வேண்டாம், ஏன்னா நார்த்தங்காயிலேருந்தே நல்லா வெந்து வரும்போது நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும், அதனால் நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. நான் வந்து 100 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டாச்சு. உப்பு போதுமான்னு இந்த டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும். நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். 4 விசில் வந்துடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லாவே வெந்திருக்குதுங்க. இப்போ இந்த டைமில் தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே நம்ம வெல்லம் சேர்த்து வேக வைக்கக்கூடாது. இப்போ இந்த டைமில் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வெல்லம் சேர்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
நான் வாங்கி வச்ச நார்த்தங்காய் நல்லா பழுத்து இருந்தது, அதனால நான் வந்து வெல்லம் வந்து கம்மியாக சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வாங்கின நார்த்தங்காய் காயாக இருந்துச்சு அப்படின்னா அரை கிலோவுக்கு கால் கிலோ வெல்லம் நீங்கள் கட்டாயம் சேர்க்கணும். நான் இனிப்பாக இருக்கிறதுனால ஒரு வெல்லம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இன்னமும் கூட நான் ரெண்டு விசில் விட்டுக்க போகிறேன். நல்லா வெல்லமும் கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த நார்த்தங்காய் மசிஞ்சு வந்துருச்சுன்னா நம்ம ஒரு மாதம் வெளியில் வச்சாலும் கெட்டு போகாத நார்த்தங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. திருப்பி மூணு விசில் விட்டுட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பரான நம்மளோட நார்த்தங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. நார்த்தங்காய் நல்ல ஒரு ஜீரணத்தன்மையை கொடுக்கும், நிறைய மருத்துவ குணங்கள் நார்த்தங்காயில் இருக்குது. இப்போ இந்த பச்சடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புளிப்பு, இனிப்பு, காரம், ஒரு கசப்பு, லைட்டாக ஒரு கசப்பு தன்மை, இது எல்லாமே இருக்கும். சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளை மாத்திரம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ரெடி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.